நண்பர்களே, நானஸ் பாக் இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான தகவல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஜேம்சன் கோல ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர் போட்டால சும்மா வாட்சி போய் பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டினரி லிஸ்ட்டில் உள்ளவங்க தான் என்ன ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்க வந்தோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தகவலை மக்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது தான் அந்த டிவி சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான தகவல். வாங்க பார்க்கலாம். ஜேம்சன் கோ சேல்ஸ்மேன் நிற்கிறாரு. தம்பி வாங்க, உங்களோட ஒரு சந்தேகம் கேட்கணும். இது வந்து எத்தனை இன்ச் டிவி தம்பி? 32. இது இப்படி பார்த்தா 16 இன்ச் இருக்கு. இப்படி பார்த்தா 27 இன்ச் தான் இருக்கு. 28 இன்ச் இருக்கு. இது என்ன டிவி? இது என்ன சைஸ்? 43. நீங்க 32 32 இல்ல. இப்படி பாத்தீங்கன்னா 20 இன்ச் தான் வருது. இப்படி பாத்தீங்கன்னா 38 தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? 43. நிறைய பேர் இந்த மாதிரி டிவி ஷோரூமில் 32, 43, 15 இன்ச்சஸ் சொல்லுவாங்க. அதை எப்படி மெஷர் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும், ஆனாலும் இது வந்து கரெக்டாக எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுவாங்க இப்படி க்ராஸாக மெஷர் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக 32 இன்ச்சஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 32 இன்ச்சஸ். ஏன்னா நம்ம நிறைய 32 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த போர்டு அடிப்பாங்க, டிவி வால் யூனிட் அடிக்க போகும்போது அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவு வராது, க்ராஸில் தான் 32 வரும். அதனால் இது வந்து ஒரு புதுமையான தகவல். இதுக்கு முன்னாடி இந்த தகவலை கேள்விப்படலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் வீட்டில் உள்ள டிவியும் நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். நம்ம சொன்னது கரெக்டாக என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.